벌써 그리게. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னா, ஒரு கேம்ப் சைட் இங்கே கனடாவில் ஆன்டேரியோ ப்ராவின்ஸில் ரோண்டியோ ப்ரொவின்ஷியல் பார்க்கில் ஒரு கேம்ப் சைட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் என்டர் ஆகிட்ருக்கோம். இப்போது எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போது உள்ள எங்கள் கேம்ப் லொக்கேஷன் சைட் போயிட்டுருக்கோம். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆஸ் அ கேம்பராக ஸோ இது எல்லாமே அழகாக கேப்சர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபார் பிகினர்ஸ் கேம்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்றதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன், நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன மிஸ் பண்ணோம், என்னென்ன இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சம் டீட்டெயில்ஸ், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் கேம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் கேம்ப் மேப். அண்ட் எங்களுக்கு 97 லாட், இவ்வளோ லாட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் கேம்பிங் சைட். இங்கே நீங்கள் வந்தோடனே உங்களோட ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸில். அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் ஒரு அந்த சின்ன இடத்துல வந்து நீங்கள் அந்த பேப்பரை செட் பண்ணணும். அண்ட் இப்போது இடத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பார்க்லேயும் உங்களுக்கு ஒரு டேபிள் அண்ட் ஃபயர் பிட் கொடுத்துருவாங்க. இது டிஃபால்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். இந்த டேபிள் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் டென்ட்டை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் டெக்ஸ்டர் குட்டியை வந்து அழகாக ஒரு லாங் லீஸில் வந்து அவனை வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் பில் பண்ணுற டென்ட்டை வந்து உங்களுக்கு நான் ஒரு டைம் லேப்ஸில் ஷூட் பண்ணியிருப்பேன். அதை நான் காமிக்கிறேன். நாங்கள் எடுத்திருக்க டென்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 5% இதில் ஃபிட் ஆவாங்க. ஆனால் 5% ஃபிட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. மீன்ஸ் லைக் ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், 5% அப்படி சேர்ந்து இருக்க முடியாது. படுக்கிறதுக்கு உட்காரலாம், பட் படுக்கிறதுக்கு நிறைய அப்கிரேட் டென்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் வந்து வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ வா, டென்ட் இஸ் ஆல் செட். இப்போ ஒரு மினி டூர் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போது டென்ட்குள்ளேருந்து தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு கையிலேருந்து ஷூட் பண்ணுறதுனால கிளியரானால எடுக்க முடியல, சாரி. இப்போ இந்த சின்ன ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இதில் இருக்குது. இது வந்து நெட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஜிப் அன்ஜிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை இருக்கும் போது ஜிப் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நாங்கள் ஒரு லேண்டன் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கேம்ப் பண்ணும்போது நிறைய லேண்டன் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வாங்க. ஏன்னா டே டைமில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும். அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து ஒரு 5-6 லேண்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு மினி பாக்கெட் இருக்குது. அண்ட் அந்த சைட்லேயும் பாக்கெட் இருக்குது. நான் மேலேயும் லைட்டு வச்சுருக்கேன். சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸ்லேயும் நாங்கள் லைட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து மேலே வந்து இந்த டென்ட் மேலே எல்லா டென்ட் மேலேயும் ஒரு ரெயின் ஃப்ளைன் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து டென்ட் வந்து ஃபுல்லாக நெட்டடாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ரெயின் ஃப்ளை வந்து என்ன பண்ணணும்னா, சப்போஸ் மழை வந்ததுன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே வராமல் பண்ணிடும். அதுக்கு தான் ரெயின் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஏர்ஃப்ளோலாம் வந்து உள்ளே உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நாங்கள் ரெண்டு ஃபேன் கொண்டு வந்தோம். பிகாஸ் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதனால நாங்கள் வந்து ரெண்டு ஃபேன், ஆளுக்கு ஒரு ஃபேனுன்னு கொண்டு வந்தோம். ஸோ எங்களோட மினி ஷெல்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு
ஹை பவர் வாட்ஸ் லைட் நான் இங்கே ஹங் பண்ணியிருக்கேன். நான் அங்கே வந்து இது கெனடியன் டயரில் வாங்கினோம். நான் வந்து செட்டாக 4 செட்டாக வாங்கிட்டோம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையில்லை நிறைய நல்ல யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த பெட்டும் நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். இந்த பெட் பார்த்திங்கன்னா கோல்டு டெம்பரேச்சருக்குலாம் நல்லா வந்து சூட்டபுளாக இருக்கும். இது எப்படின்னா நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கலாம், ஜிப் பண்ணிக்கலாம். உள்ளே போய் படுத்துட்டு நீங்கள் வந்து ஜிப் பண்ணிக்கலாம், அண்டு தேவையில்லைன்னா அன்ஜிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டு அண்ட் செட் ஆஃப் 4 லைட்ஸ் சொன்னல, அதில் இது ஒன்று. ஸோ சைடில் இங்கே வச்சுருக்கேன். அண்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டு, நாங்கள் வாங்கும்போது இப்படி இல்லை. நீங்கள் வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனர் இருக்கும். அந்த ஓப்பனர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லோ வந்து இன்ஃப்ளேட் ஆகிடும். அண்டு இந்த சைட்லேயும் ஒரு லேண்டன், அப்புறம் ஒரு ஃபேன். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு. நம்ம வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கு கேம்ப் ஃபயர் செட் பண்ணுறது. எல்லா ப்ரொவின்ஷியல் பார்க்லேயும் உங்களுக்கு வுட்டு கொடுத்துருவாங்க, லாக்ஸ், இந்த மாதிரி திக் லாக்ஸ். நீங்கள் லாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அது ரெண்டாக சாப் பண்ணுறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், லாக் வந்து நாங்கள் வெளியில் வாங்கிட்டோம், ஆனால் ஆக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருந்துருக்கணும், ஏன்னா எங்களால் சாப்பே பண்ண முடில. நீங்கள் பெரிய லாக் வாங்குறது நல்லது, ஏன்னா வந்து லாங் ஹார்ஸ் வேணும் உங்களுக்கு, அது வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும்னா பெரிய லாக் வாங்குறது நல்லது. பட் ஆக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க. நாங்கள் சின்ன சைஸ் வாங்குறதுனால எங்களால் ஸ்லைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம், எங்களால் வந்து சாப் பண்ண முடில. அதாவது ஒரே போட போட்டோன்னா உங்களுக்கு ரெண்டாக பிரியணும், அந்த மாதிரி எங்களால் பண்ண முடியல. அதனால் என்னாச்சு, கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது, எங்களால் சாப் பண்ண முடியாதனால கேம்ப் ஃபயர் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. ஃபைனலி கேம்ப் ஃபயர் செட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஃபயர் ஸ்டார்ட்டப்போ வச்சுருந்தோம், அதனால் ஈஸியாக அது வந்து ஃபயர் வந்து லிட் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் வந்து லாக், நீங்கள் கேம்ப் பண்ணும்போது லாக் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து வீட்லேயே வந்து நிறைய பேர் வந்து லாக் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அண்டு கேம்ப் சைட்டில் வந்து ஈஸியாக வந்து கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணிவிடுவாங்க. அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா லாக் எடுத்துகிட்டு வந்து ஆக்ஸ் வச்சு வெட்டி நீங்கள் வந்து உங்கள் கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களால் வந்து ஆக்ஸ் வச்சு டீல் பண்ண முடிலனா நோ வரீஸ், நீங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சைஸில் வுட்டு இருக்கும், அந்த வுட்டு போட்டு கூட நீங்கள் வந்து சார்கோல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டார்ட்அப் வச்சு நீங்கள் லிட் பண்ணிடலாம். ஸோ யா, எனி திங் விச் ஒர்க்ஸ். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க ப்ரொவின்ஷியல் பார்க்கில் இருக்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. லைக் நிறைய பேர் கீழே இருக்க குச்சிலாம் எடுத்து வந்து ஃபயர் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் எந்த ப்ரொவின்ஷியல் பார்க் போனாலும் ரூல்ஸ் முதல்ல படிச்சுட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு போங்க எப்போவுமே. என் பார்ட்னர் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இது ஃபஸ்ட் டைம் ஹேண்ட்லிங்னால இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு நான் கொஞ்சம் லைட்டு, நான் சொன்னல கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும்ன்ட்டு, அதனால் அந்த லைட்டு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. டெக்ஸ்டர் ஒரு சைடு அமைதியாக உட்காந்துட்ருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்காங்கடா, எங்கடா கூட்டிகிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் லாக்ஸு. டெக்ஸ்டர் வந்து சாப்பாடு வச்சிட்டேன், அவன் வந்து பசிக்கும், அவனுக்கு லேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து டாக் ஃபுட் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து சூப்பர் ஃபார்மில் எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பாடு வந்து
க்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என் பார்ட்னர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க போல். சரி கொஞ்சம் உட்காருப்பா, உட்காந்துட்டு நம்ம க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெக்ஸ்டரும் அவன் சாப்பாடு முடிச்சுட்டு இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஸோ கேம்பிங் ஐஸ் பாக்ஸ் கண்டிப்பாக வேணும். நான் பேக்கன் வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்புறம் கொஞ்சம் எக் ஒயிட்ஸ், காஃபிக்கு ஹாஃப் அண்ட் ஹாஃப் க்ரீம், டார்க் சாக்லேட். இது எங்கே போனாலும் இந்த நாங்கள் சாக்லேட் எடுத்துகிட்டு போயிடுவோம். வெளியில் போனாலே டிஃபால்ட்டாக சாக்லேட் இருக்கும். அப்புறம் மீட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபிஷ் இருக்குது, சால்மன் ஃபிஷ், அப்புறம் சிக்கன், ஹர்ப்ஸ் சிக்கன், அப்புறம் தாய் ஸ்டைல்ட் சிக்கன் மேரினேட்டட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரில் பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த க்ரில் கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி மேலே நான் இந்த பிளேட் வச்சுருக்கேன், க்ரில் பிளேட்டை. யூஸ்வலாக வந்து நிறைய பேர் வந்து அந்த க்ரில் கம்பிலே போடுவாங்க, அதில் தூசி அழுக்குமாக இருக்கும், அதனால் நான் அப்புறம் க்ளீனும் பண்ணணும், அதனால் அதில் யூஸ் பண்ணாமல் நான் இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ரில் பிளேட் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஐ ரெக்கமெண்ட் திஸ் க்ரில் பிளேட். வீட்டிலேருந்து கொஞ்சம் ஜுக்னியும் எடுத்துகிட்டு வந்தேன், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் க்ரில் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் கேம்ப் பண்ணும்போது. இந்த இது வந்து வெஜிஸ்லாம் நீங்கள் வந்து க்ரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாஸ்கெட் நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை இதோட பெரிய சைஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றபடி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நாங்கள் ரெண்டு பேர்னால இது சின்னதாகவும் இருக்குது, நிறைய வந்து ஹெவியாக கேரி பண்ண வேணாம், எல்லாமே கொஞ்சம் சின்னதாக வந்து ஹேண்டியாக இருக்கிற மாதிரி வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி சின்ன பாஸ்கெட் வாங்கினேன். இப்போ இதில் லைட்டாக வந்து நான் சீசனிங் பண்ணுறேன், ஜஸ்ட் லெமன் அண்டு. ஸோ என்னோடய பார்ட்னரோட தலையில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் லைட் போட்டிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. இந்த ஹோல் கேம்பிங்கில் வந்து நைட் டைம் வந்து நாங்கள் லேண்டன் அங்கங்கே வச்சுருக்கோம், அந்த லைட்ஸ் ப்ளஸ் ஹெட்லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்ஃபேக்ட். ஸோ நீங்களும் கேம்பிங் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இல்லை ஹெட்லைட் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கார்னும் க்ரில் பண்ணலாம். கார்னும் கொஞ்சம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம், அதையும் சேர்த்து க்ரில் பண்ணிடலான்ட்டு ஒன்று மட்டும் உரிச்சிட்ருக்காங்க. Did you?